வணக்கங்க, நான் ராதன் பண்டிட். வீட்டா கேஸ் மூலமாக நிறைய ட்ரிப் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். இப்போ சில நல்ல கருத்துக்களை உங்களோட பகுவட்டுக்கிறதுக்காக நான் திரும்ப சென்னை வந்திருக்கேன். இதில் இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட நேயர்களுக்கு என்னுடைய மனசில் இருக்க சில எண்ணங்களை நான் உங்களுக்கு பரிமாறிக்கிறது விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் எந்த கட்சி சார்பானும் அல்ல, எந்த ஒரு நடிகர் சார்பானும் அல்ல. நான் ஒரு ஜாதக கருத்து சொன்னேன்னா அது வந்து ரஜினி சாருக்காகவோ, கமல் சாருக்காகவோ, ஸ்டாலின் சாருக்காகவோ, பிஜேபிக்காகவோ, காங்கிரஸுக்காகவோ, நான் யாருக்காக ஒரு கருத்து சொன்னாலும் அது அவங்க ஜாதகத்தில் இருக்கிற கருத்து. நீங்கள் எனக்கு டெல்லியில் எனக்கு காங்கிரஸ்லேயும் நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, பிஜேபிலையும் நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளையும் எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க, அதற்கு எகெஸ்டாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகளையும் இருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தத்தை நான் எங்கேயும் திணிப்பதில்லை, நான் வருவதில்லை, என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறதில்லை. அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன இருக்கோ அதான் சொல்கிறேன். சமீபத்தில் வந்து காங்கிரஸ் வந்து திரும்ப எப்படியோ காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கர்நாடகாவில் அமைப்பாங்கன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி கர்நாடகா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நானும் ஒரு அரசியல் கருத்தையோ அல்லது தனிப்பட்ட கருத்தையோ நான் ஜோதிட ரீதியாக தான் சொல்கிறேன், நான் பர்சனலாக சொல்கிறதில்ல. அதனால் நீங்கள் ஒரு ரஜினி ரசிகராக இருப்பதாகவோ, கமல் ரசிகராக இருப்பதாகவோ, டிஎம்கேனுடைய அபிமானியாக இருக்கிறவங்களாகவோ, யாராக இருந்தாலும் தயவுசெய்து தனி மனித அந்த தாக்குதலை ஏதோ கெட்ட வார்த்தை சொல்கிறதும் தவறாக பேசுவதையும் தயவுசெய்து நிறுத்திடுங்க. எதுக்காக சொன்னால் என்னை அது டேமேஜ் பண்ணாது. நீங்கள் தயவுசெய்து ஒரு அறிவியல் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நாம் யாராச்சும் ஏதாச்சும் தப்பாக பேசுனோம்னா அது நம்ம பேசுவதாக தான் அர்த்தம். இப்படித்தான் சைக்காலஜி சொல்லுது. உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் இதை கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இது நான் சொல்கிறது தவறாக இருந்தால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருத்தனை கெட்ட வார்த்தை பேசுங்க, அது உங்களை பேசுவது அர்த்தம். ஒருவனையும் அவன் தாயுமோ சகோதரியுமோ சம்மந்தப்படுத்தி ஒரு கெட்ட வார்த்தை பேசுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களையும் உங்கள் தாயையும் உங்களையும் உங்கள் சகோதரியும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறதா அர்த்தம். எவ்வளோ தவறு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உங்களுடைய எதிர்காலத்தை அது பாதிச்சிடும். நீங்கள் ஜெயிக்க முடியாமல் போயிடும் வாழ்க்கையில். நீங்கள் படிச்சிருக்கீங்க, சோசியல் மீடியாவில் வர்றீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு எலிகண்டான பசங்கள் தான் அர்த்தம். நீங்கள்லாம் இப்படி இருக்கிறவங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க, மனத்தெளிவை வளர்த்துக்குங்க, இன்னும் அருமையாக ட்ராவல் ஆகுங்க. நீங்கள் ரஜினி சாருடைய விசுவாசியாக இருங்க, கமல் சாருடைய விசுவாசியாக இருங்க. இப்போ நானே என்னுடைய குருவுடைய சிஷியன், ஆனால் என் குருவுக்கு நான் அடிமை அல்ல. அதுமாதிரி ஒரு விசுவாசியாக இருங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நீங்கள் அடிமையாக இருக்காதீங்க, விசுவாசியாக இருங்க. யாரையும் பச்சை பச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறத இன்றையிலையும் நிறுத்தி பாருங்கள். உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். இதனுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். கேட்கலன்னா என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலையில் நான் நல்லா இருக்கேன். நன்றி. வணக்கம் சார். வீட்டாட்சி சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு துல்லியமாக கணிக்கிறீங்க. போன வருஷம் நாங்கள் வந்து ரஜினிகாந்துடைய காலாப்பழம் ஓடுமான்னு நீங்கள் கண்டிப்பாக ஓடாது. அதே மாதிரி இந்திரம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் இருக்குது சார். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி சார் ஜாதகத்தில் இப்போ புதன் திசை புதன் புத்தி நடந்துகிட்ருக்குங்க சார். இது வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் ஆரம்பிச்சது. அதாவது ஆரம்பித்த தேதி 19th January 2018 ஆரம்பிச்சதுங்க. இதை லாஸ்ட் இயர் பேட்டியில் இதே உங்கள் வீட்டாக்கீஸுக்காக நான் சொல்லியிருந்தேன். அடுத்த 2.5 வருட காலம் இவருடைய ஜாதகம் பெரிய அதிர்ஷ்டத்தில் இல்லை. இதை வந்து நேரடியாக நீங்கள் கேட்டிங்கன்னா புதன் திசை புதன் புத்தி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை அமைச்சுக்கலாம், ஒரு கம்பெனியை உருவாக்கலாம், ஒரு விவசாயி தன் விதையை விதைக்கலாம், அறுவடை எல்லாம் செய்ய முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஒரு காலேஜில் ஒரு பையன் படிக்கிறதுக்கு உட்காந்து காலம்னு சொல்லலாம், ஆனால் வேலைக்கு போயிட முடியாது. அதாவது புதன் திசை புதன் புத்தியில் ஒருத்தர் நல்லா இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு விவசாயி தன் விதை நெல்லை வித்து தின்னுட்டா என்னாகும், அவருடைய வாழ்க்கை போச்சு. அது மாதிரி முதல் 2.5 வருஷத்தில் அவர் நல்லா இருந்துட்டார்னா அடுத்த 14.5 வருஷத்தில் அவர் வாழ்க்கை அழிஞ்சிடும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒரு சுய புத்தியில் ஒருத்தர் இன்பமாக இருந்தால் பாக்கி இருக்கக்கூடிய 8 புத்திகள் துன்பப்படுவார். சுய புத்தியில் ஒருத்தர் துன்பப்பட்டார், பாக்கி இருக்கக்கூடிய 8 புத்தியில் இன்பப்படுவார். இது ஒரு ஃபண்டமெண்டல் கால்குலேஷன். இந்த கால்குலேஷனுக்கு எல்லா ஜாதகமும் உட்படும். அப்படி உட்படுத்தி பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் சார் ஜாதகம் வந்து யோக ஜாதகம் தான், புதன் திசை யோக திசை தான். அப்போ புதன் திசை யோக திசைன்னா புதன் திசை புதன் புத்தி கெட்ட புத்தி தான். இது இந்த வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்து 2020 ஜூன் மாதம் வரைக்கும் தொடருது. அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஒரு நன்மையில் போய் முடியாது. இந்த ஜூன் மாதத்தில் போன மாதம் காலாப்பட ரிலீஸ் ஆகுது, June 7 நினைக்கிறேன். அதாவது அவருடைய ஜாதகத்தில் புதன் திசையில் புதன் புத்தியில் கேது அந்தரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கேதுங்கிறது ஞானகாரகன், அறிவை அதிகமாக சிந்திக்கிறதும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கிறதும் தியானம் பண்ணுறதும் சாமி கும்பிட்றதும் ஒரு ரிசர்ச் பண்ணுறக்கான நல்ல காலம். தனிமை விரும்பிகள்லாம் கேது.
அப்போது கேது அந்த இடத்துல கொண்டு போய் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக சரியான டைம் அல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை சுக்கர அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாலும் சரியாக போயிருக்காது. என்ன காரணம், புதன் திசை புதன் புத்தியில் 2.5 வருஷத்துக்கு சினிமா துறையில் இவர் பெருசாக சாதிச்ச முடியும்னு எனக்கு தோணலை. அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. 10% வாய்ப்பு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் பொறுமையாக நிதானமாக இருந்து உடம்பை மனசையும் நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு அந்த காலத்தில் ஒரு காமெடி ஃபிலிம்ஸ் நிறையா கொடுத்தார். ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் கொடுத்தார். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியமான காமெடி ஃபிலிம்ஸு, ஆரோக்கியமான கருத்துள்ள படங்களை, எளிதாக சின்ன சின்ன தில்லு முள்ளுங்கிற மாதிரி ஒரு படமெல்லாம் கொடுத்தாரு, ஒரு முள்ளு மலரம் கொடுத்தாரு. இந்த மாதிரி படங்களை வேணால் இப்போ கொடுத்தால் அது ஒரு புதன் திசை புதன் புத்திக்கு அறிவு ரீதியாக ஜனங்களே சென்று சேரும், கமர்ஷியலாக சென்று சேராது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கமர்ஷியல் மூவியை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஜனரஞ்சகமாக நாட்டுக்கு தேவையானதை சொல்ல நினைத்தால் சாத்தியமே ஒழிய, இது 200 கோடி 500 கோடி பட்ஜெட்னு போகிறதுல இவர் வந்து பாவம், இவரும் சங்கடப்படுறாரு, தயாரிப்பாளர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதை வாங்கி விநியோகம் பண்ணவங்க பாவம் அவங்களாம் என்ன கஷ்டப்படுறாங்களோ பாவம். இது வந்து அவ்வளவு உகந்தது அல்ல சார். அரசியலுங்க, இந்த புதன் திசை புதன் பற்றி வந்து சார் 16 ஜூன் 2020 முடியுது. அதன் பிறகு புதன் திசையில் கேது பற்றி நடக்குதுங்க சார் 13/6/2021. இதை நான் திரும்ப ஒரு ரிவைன் பண்ண வேண்டிய இருக்குது. அதாவது 2012 ஒரு செப்டம்பர் மாதத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கு குரு திசை குரு புத்தி நடக்க ஆரம்பிச்சது. 2014 நவம்பர் 2ம் தேதியோ 5ம் தேதியோ அவங்களுடைய அந்த குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சது. அப்போவே பெரிய டேஞ்சரஸ் காத்துட்டு இருந்தது, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த 2014 நவம்பருக்கு பிறகு குரு திசையில் சனி புத்தி, சனி 2ம் வீட்டில் 2ம் வீடு மார்கஸ்தானம், 2.5 வருஷத்துக்கு சனி புத்தி, அந்த 2.5 வருணத்தில் ஈக்குவல் டு டெத்துன்னு இருந்துச்சு ஜாதகத்தில். She was went to jail, she was went to hospital, she was went to burial ground. இது நடந்துச்சு அவங்க ஜாதகத்தில் குரு திசை குருபுத்திலையும், 2ம் வீட்டிலேருந்து குரு திசை சனி புத்திலையும். இப்போ இவர் ஜாதத்தில் குரு புதன் திசையில் புதன் புத்தி, 2ம் வீட்டிலேருந்து புதன் திசை கேது புத்தி, 2ம் வீட்டில் கேது இருக்கான், அந்த கேதுவோடு சனியும் சேர்ந்துருக்கான், அவன் மார்க்கம் செய்வதற்கே வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, 2021 ஜூன் வரைக்கும் நல்ல உடலை அழகாக வச்சுக்கிட்டு நல்லா தியானம் பண்ணிட்டு, இவர் எங்கேயோ இமயமலையெல்லாம் போய் நல்லா சாமி பண்ணுறதாக சொல்கிறாரு, நல்லா சாமி பண்ணிட்டு நல்ல உடம்பி பக்கம் வச்சுட்டு நீண்ட காலத்துக்கு இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதன்மாதிரி 2021 ஜூனுக்கு பிறகு இவர் அரசியல் வாழ்க்கைக்குள்ளார் வந்தார்னா கண்டிப்பாக இவர் சாதிக்கலாம். 100% இவர் ரொம்ப தரமான யோக ஜாதகத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இதில் இல்லை. இவர் ஜாதகம் யோகம் நன்றாக இருக்கணும், நன்றாக இருக்குது. இவர் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதி உள்ளவராக இல்லையாங்கிறதுக்குள்ளலாம் நான் போகவே இல்லை. இந்த ஜாதகம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான தகுதி உள்ளது, அந்த யோகம் இதில் இருக்குது. சார், தமிழ்நாடு வந்து அமைதியான ஒரு மாநிலம், ஒரு அமைதியான பூங்கா அப்படின்னே ஒரு பேர் இருந்தது. ஆனால் சமீப காலமாக ஒரு போராட்ட காலமாக மாறிடுச்சு சார். அதாவது ஸ்டெர்லைட் போராட்டம், 8 வரிச்சாலை, நீட்டு, காவேரி பிரச்சனை, இது எதனால அடுத்தடுத்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு? அதாவது சார், இப்போ இந்த தமிழ்நாடுங்கிறதுக்கான பலனை எப்படி நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்னா, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்தில் இருந்து அந்த சுதந்திர சார்ட்டு, அந்த 15th August 1947 9:00 PM ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குங்கிறதான் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன். அதன் பிரகாரம் சார், இந்திய நாட்டுடைய தலைவி இதுலைங்க சந்திர திசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்குதுங்க. லாஸ்ட் இயர் பிப்ரவரி 11 இருந்துங்க, கம்மிங் இயர் August 11 வரைக்கும் 1.5 வருஷ காலம். இந்த 1.5 வருட காலம் தெற்கு தேசத்திற்கு, தெற்கு பகுதிக்கு ரொம்ப தப்பு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு தெற்கு இருக்கு ரொம்ப தப்பு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கர்நாடகாவும் கஷ்டப்படுது, அவங்களும் வந்து சிறிய மெஜாரிட்டி கிடைக்காம ஏதோ ஒன்று ஆகி பாவம் கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கேயும் ஏதோ ஒரு வகையான ஒரு நிம்மதியற்ற தன்மை தான் நிலவிட்டுருக்கு. இதெல்லாமே 11th August அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது. அடுத்த மாதம் 11th August பிறகு சந்திர திசையில் குருபுத்தி ஆரம்பிச்சிடும். ரிஷப லக்னத்தில் தான் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. ரிஷப லக்னத்துக்கு 6ம் வீட்டில் குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க. லக்னத்துக்கு குரு பாவி, ஒரு பாவி மறைஞ்சு வலுப்பெற்றாருன்னா மிகப்பெரிய நன்மைகளை தருவார்னா அதிகம். அப்போ 11th August பிறகு தமிழ்நாடு நல்லபடியாக ஒரு முன்னேறதுக்கும், இன்னும் கொஞ்சம் ஒருநிலைப்படுறதுக்கும், இந்த போராட்டங்கள் தணிந்து போவதற்கும், போராட்டங்கள் வெற்றி அடைவதற்கோ அல்லது போராட்டங்கள் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் போராட்ட களத்தில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அகிம்சை வழியில் போராடிக்கிறது நல்லது. இப்போ எப்படி மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்தார், பேச்சுவார்த்தை நடத்தினார், அதில் வந்தார். ஏன்னா இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல் சட்ட அமைப்பு மிகவும் வலுவானது.
ஒரு நீதித்துறைக்கு ஆப்போசிட்டாகவோ ஒரு காவல்துறைக்கு எதிராகவோ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ போராடி ஜெயிக்கிற பொழுது நாம் அதர்மமாக போயிட்டோம்னாலோ அகிம்சை வழியிலிருந்து விலகிட்டோம்னாலோ ஜெயிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் மனசை வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடப்பாடி ஐயா சிஎம்னுடைய அவர் ஜாதக பிரகாரம் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவருடைய அந்த சனிதிசை ராகுபத்திங்கிறது அவ்வளோ டைம் எனக்கு தெரிஞ்சு சரியாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கி அம்மா இருந்த காலம் வரைக்கும் அவங்க ஜாதகம் ஓரளவுக்கு வலுவாக இருந்துச்சு. அதனால் ஒரு தலைவருடைய ஜாதகம் வலுவாக இருக்கும் பொழுது மக்கள் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் செய்யப்படுறாங்க. தலைவருடைய ஜாதகம் வலுவிழக்கும் பொழுது மக்கள் ப்ரொடெக்ட் செய்யப்படுறதில்லை. ரொம்ப இதை எளிதாக நீங்கள் ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ரெண்டு கிரிக்கெட் டீமில் ரெண்டு கேப்டன் டாஸ் போகிறாருன்னா எந்த கேப்டன் லக்கு அதிகமாக இருக்கோ திறமை அதிகமாக இருக்கோ அவன் ஜெயிச்சிட்டு போகிறான். அதேமாதிரி இன்றைய முதலமைச்சரோட லக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கூட அந்த போராட்டங்கள் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த போராட்ட தன்மை ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அடுத்த மாதத்துக்கு பிறகு மாறும். அதன் பிறகு அரசாங்கங்கள் மாறும், வாழ்க்கைகள் மாறும், தமிழகம் நன்றாக வரும், இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த போராட்ட சூழல் 11 ஆகஸ்ட்டுக்கு பிறகு மாறும். இதுதான் சார் இந்த போராட்டத்திற்கான ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன். வி டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.